சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவி பிளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா.
தீபாராதனை காமிச்சு போறா ஜமீன்தாரங்க ஐயா இப்ப வந்துட்டு வருங்க யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் என்னது எஜமா வராரு கோபம் இந்த வருஷமே பாருங்க நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அடுத்த பிறந்த நாளைக்கு பாருங்க ஒத்தே இல்லாம மூணு பேர் உங்க கால வந்து விடுவாங்க ஐயாவோட சேர்த்து கெட்டிக்க போறது ஒண்ணு பெத்துக்க போறது ஒண்ணு அம்மா செஞ்சிருக்காங்க இந்த பால் கழுவுங்க முத்து சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்ப நான் போயிட்டு வரமா எங்க நாடகத்துக்கா இல்லையே இப்பெல்லாம் நான் நாடகம் பாக்குறதே இல்ல நேத்து நீ நாடகத்துக்கு போல போலியே ஏ முத்து நீ சொல்லு போலேமா தலையில கை வச்சு சொல்லு நாடகத்துக்கு போலேமா உனக்காக நீ என்னைக்கு கவலைப்பட்டிருக்க ராஜா தலையில கை வை ராஜா தலையில கை வைடா இப்ப சொல்லு சொல்லுடா நாடகத்து போயிருந்தோம் திருவாங்கூர்ல பழகுடி நாடகம் வந்து சேரும்போது காலையில 4 மணி ஆச்சு இன்னைக்கு நீ நாடகத்துக்கு போக முடியாது இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் ஊரே வந்து வெளிய நிக்குது அவங்களுக்கு எல்லாம் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு இந்த பாரு இன்னைக்கு நீ எங்கயும் போக முடியாது அப்பாடா இனி நாடகம் கிடையாது நேரத்துக்கு தூக்கலாம் இன்னைக்கு நாம போறோம் நாடகத்துக்கா இல்லம்மா கோயிலுக்கு 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 தானே போற கோயிலுக்கு தான் போறோம் உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது சொன்னா எங்க கேக்குறான் என்னம்மா இது இந்த உடம்புல ஓடுற ரத்தமே நீங்க ரெண்டு பேரும் போட்ட பிச்சை தானே நான் உங்களுக்கு சேமே வேற யாரை செய்ய போறேன் விநாயகருக்கு பூ பறிச்சு போட்டு வந்துரு அதெல்லாம் போடாச்சுமா சமையல் இல்ல சமையல் எல்லாம் சரியா நடக்குதான்னு பாரு போ அது பார்த்தாச்சுமா என்னம்மா இது எப்ப பார்த்தாலும் பெரிய வந்தா நீ எங்கேயும் அமைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எதுமான பிறந்தாள் அவர்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன் வாங்க மாமா பிறந்த நாள் வாழ்த்துக்கட்டும் தாஜ்மஹால் மாதிரி அரண்மனை அங்க விட்டுட்டு இந்த குடிசையில் இருக்கிற வயிறு எரியுது ஆமா என்ன வேலைக்காரன் பேச விட்டுட்டு இருக்க அவங்க எல்லாம் வேலைக்காரங்க நாமெல்லாம் முதலாளிங்கன்னு மேல இருக்கிறவன் பிரிச்சு வச்சிருக்கான் ஆனா உனக்கு யார எங்க வைக்கிறதுன்னு தெரியல ஏன் பழசெல்லாம் மறந்துட்டியா நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும் அதுக்கு சொல்றேன் உங்க பொண்ணு படிப்பு முடிச்சுட்டாள் புத்திசாலி தங்கச்சி அவ படிச்சாயினா படிக்கலன்னா நமக்கு என்ன நான் அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ அவளை மறுமலாய்க்க நான் சம்மந்தி ஆயிடுறேன்
ஏன் கண்ணே மறுபடி மறுபடி திருப்பி கேக்குறேன், தப்பா நினைக்காத. எனக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் வச்சிருக்க அண்ணா. என்ன இதுதான் ரகசியம்னு சொன்னா இந்த அம்பலத்தை அமைக்கி வச்சிருவான். இந்த அம்பலத்தானுக்கு தெரியாம ஏதாவது ரகசியமா வச்சிருந்த இந்த ஊருக்கே அம்பலம் ஆக்கிடுவான். இப்ப புறப்படுறேன் கண்ணே. என்னடா வேலையெல்லாம் ஒழுங்கா கவனிச்சுட்டு வரல? நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுட்டு வர முதலாளி. அந்த வேலைக்கார பைய முத்து மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஏற்கனவே அவன் மேல ஒரு கண்ணு, நீங்க சொல்லிட்டீங்கல்ல ரெண்டு கண்ணா வச்சிடறேன். நீ ஆள்னு யாருக்கு தெரியாது இல்ல? அது எப்படிங்க தெரியும்? சத்தம் போடாதரா மடையா. ஏன் ஜிமா பணக்காரங்க மட்டும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களே, எதுக்கு? இருக்கிற பணத்தை செலவழிக்கிறதுக்கா? அதுக்கு மட்டும் இல்ல, பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதுக்குதான். ஆஹா, பெத்த அம்மாவை சந்தோஷப்படுத்த தெரியல, இவர் எல்லாரும் சந்தோஷப்படுத்துறாங்களா? எப்ப பார்த்தாலும் டிராமா சினிமா கூத்து, இவர் கூட சேர்ந்து நமக்கு இதே பழப்பா போச்சு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? நண்பர் கூட பேசிட்டு இருக்கேன். அம்மா முத்து, உன் பிறந்தநாள் இன்னைக்கு? என் பிறந்தநாளா? நல்லா கேட்டீங்க ஏஜமா. என் அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாது, இதுல என் பிறந்தநாளா தெரிய போகுது? ஏ என்னப்பா மறந்துட்டியா? உன் மாமா பொண்ணு பத்மினி. நம்ம பத்மினி அம்மாவா? ஐயோ, எந்த மாதிரி உழந்துட்டாங்க வீட்டுக்கு. ஐயோ புதுமை, என்னாச்சு இந்த விக்கலுக்கு? முத்து அண்ணே, விக்கல பத்தி என்ன தெரியும்? விக்கல பத்தி உனக்கு என்ன தெரியும்? அம்மா, அவ அப்படித்தாண்டா, கோவம் வந்தா விக்குவா, சந்தோஷம் வந்தா விக்குவா, ஆத்திரம் வந்தா விக்குவா, அழுதா விக்குவா. அந்த விக்கல நிறுத்துறது இருக்கே ரொம்ப கஷ்டம். அம்மா, நான் நிறுத்துற பாருங்க. இப்படித்தான் நான் சின்ன குழந்தை இருக்கும் போது அடிக்கடி விக்கல் வரும். எப்படி விக்கல் வரும் தெரியுமா? ஆன்னு வரும். அம்மா இருக்காங்கள, தண்ணி தெரியுமா? தண்ணி அதை கொண்டாந்து குடுப்பாங்க. நான் கட 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 கடந்து குடிப்பேனா, கொஞ்ச நேரத்துல வர்ற விக்கல்லாம் அம்மா பாத்தீங்களா, விக்கல் நின்று போச்சு. அதான் பயமுறுத்துறேன். என்ன விட குச்ச சுபாவம் யஜமா?
ஆமா ஆமா, சின்னவங்க பெரியவங்க பார்க்காம எல்லார்கிட்ட எவ்வளவு அன்பு காட்டாங்க தெரியுமா? ஓஹோ ஆமா. இங்க பாருங்க, இயற்கை பாருங்க, ஆணுடைய செயல பாருங்க, அப்படியே பச்சை பாய பூமியில விரிச்ச மாதிரி இல்ல? ஆமா பாருங்க, அப்படியே வெள்ளி போட நம்ம மேல போத்துற மாதிரி இல்ல? ஆமா. இப்ப எங்க பாக்க சொல்றது? யஜமா பூமியை பாருங்க. முத்து, நான் பாயும் பார்த்தேன், போறையும் பார்த்தேன், போஸ்டரையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு நான் மதுர நாட்டு இளவரசியை பார்த்தே ஆகணும். நேரா வண்டிய கோயிலூர் கோட்டு. இன்னைக்கு தூக்கம் போச்சு. இவர் தான் ஹீரோவா? அமைச்சரே, இந்த பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனை கேட்ட மணமகள் இன்னுமா கிடைக்கவில்லை? வேதனை, அவமானம், வெக்கம். தங்கள் அழகுக்கு நிகரான பெண். நீ சொன்ன வார்த்தை என் காதில் சரியாக விழவில்லை, மீண்டும் ஒருமுறை சொல். தங்கள் அழகுக்கு நிகரான பெண் இந்த பூலோக சாம்ராஜ்யத்தில் எவரும் பிறக்கவில்லை மன்னா. அப்படியானால் இந்த உலக அழகியல் யாரோ கிளியப்பட்டா ஜான்ஸ் ராணி இருக்கிறார்களாமே, அவர்களை சென்று பார்த்தீர்களா? பார்த்தோம் மன்னா. தங்களின் பொன் நிற மேனிக்கு முன்னால் அந்த இரண்டு பேரும் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்று விட்டு விட்டோம். அப்படி என்றால் எனக்கு பொண்ணே கிடைக்காதா? உங்களை திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் ஒரே ஒரு பெண்மணிக்கு மட்டும் தான் இருக்கிறது. யார் அவள்? மருத நாட்டு இளவரசி மலர்குடி. அப்படியா, மலர்குடியா? அவள் என் அழகுக்கு அழகுக்கு இணையானவளா? அரசே, என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள்? அவள் நடையோ அன்னம், அவள் இதழோ மது கிண்ணம், அவள் முகமோ தாமரை, அவள் உடலோ தேன் சுளை, அவள் வயதோ பதினெட்டு, அவள் வாடாத புதுமொட்டு. அப்படி என்றால் நான் அவளை உடனே பார்த்தாக வேண்டும். போனாலும் தடுக்க முடியாது. நீயும் பேசுறிய. வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தே இந்த ஊரு மயங்கி கிடக்குது. வண்டி ஓட்டிடலாயா? மேடை ஏற முடியுமா?
யார பார்த்து இன்ன கேள்வி கேக்குற? இது இன்ன மேடை. அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவாரு, தைரியமா பேசுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு. பாக்குறியா? என்ன கண்ண இப்படி மாட்டி விடுற? சுமார் முத்து, உன் வெயிட் உனக்கு தெரியாது. யோ, தைரியமான ஆம்பளையா இருந்தா மேடையில வந்து ஆடி பாடி நடிக்க சொல்லியா பாப்போம். இல்ல முத்து, அந்த பொண்ணு அது மட்டும் பேசிட்டு இருக்கு, நீ பேசாம உட்கார்ந்திருக்க. மேடையில போய் கொஞ்சம் விளையாட்டு வாமா. ஐயோ, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இல்ல? ஓ வேலை நீ காட்ட வேணாமா? போவதேறேன். அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. ஐயா, இப்படி சொன்னா இவர் கேட்க மாட்டார்பா. நாம தான் அவர் மேடையை தூண்டு. வாங்க பா. சொல்லுது ஏப்பா, உங்க பாட்டு ஏத்து விட்டீங்க, இவங்களும் எப்படிப்பா மேய்க்கிறது? சும்மா பூண்டு விளையாடுமா? இத்தனை பேர் அவங்க பின்னாடி இருக்கா? மனதை புண்படுத்திய மருந்தாட்டின் மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பா. அப்பொழுது நீ அறிவாய் அதற்கும் இருமை அவைதான் உன்னுடைய புரிந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? முழுமாக பேசாதே, வீணாகி விடுவாய். அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பாக்க வந்து இதுல பொம்பிடுக்க வந்தியா? உங்களுக்கு நாய் இழுக்கல. என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ உன் மனசு Okay.
சந்தோஷமான விஷயம் அண்ணே, அதுவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னது அப்பா? மாமா கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. அவ்வளவுதானா? என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க எவ்வளவு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். அதான் மாப்பிள்ளை எப்படி ஒத்துக்குவாருன்னு தெரியுமே, அதனாலதான் பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி சொல்ல போறேன். முட்டாளுக்கு ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு ஆயிரம் வழி. நல்லவேளை மாப்பிள்ளை அந்த வேலை வைக்கல எனக்கு. டேய் பாட்டில கொண்டா மாப்பிள்ளை. வாங்க மாப்பிள, வாங்க. எல்லாருக்கும் வருஷமான வயசு ஏறிக்கிட்டே போ, உங்களுக்கு வயசு இறங்கிக்கிட்டே இருக்கு, அப்படியே இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தான் சூப்பர் சரக்கு, சாப்பிடுங்க. என்ன யஜமா இது? வெளிநாட்டு சாராயம். ஐயோ யஜமாக்க, அந்த பழக்கமே இல்லை, நீங்களே கத்து கொடுத்துக்க போதிருக்க. வேண்ட பெரியா, இந்தாங்க ஐயா. வேண்ட பெரியா, ஐயா ஐயா சொல்லுங்க. வேலைக்கார நாய மன்னிப்பு கேட்டது.
என்ன ரஜி தேவி, உன் கைய பூ மாதிரியா இருக்கு, நீ வேலை செய்யலாமா? நான் இல்ல உண்டா, நான் துடைக்கலாமா? உனக்கு வேற வேலை இல்ல, எங்க கிடைக்கணும்னு நாய் மாதிரி அழியே தொடப்பக்க. நெல்லுடே, இத ரொம்ப தான் அறுப்பு கொண்ட ஆடு மாதிரி துள்ற. நான் மோப்ப முடிக்கிற நாய் தான், வேற நாய் இல்ல. ஓ நாய், ஓ நாய், என்ன பண்ண தெரியுமா? என்ன பொம்பளை கிட்ட போய் ஒம்பு வச்சுட்டு? அப்பா ஆம்பளைட்ட ஒம்பு வச்சுக்கலாம்றியா? வம்பு பண்றா, ஏ வம்பு பண்றா. நான் வேலை செய்ய வந்திருக்கேனே. நான் வேலை செய்ய வரல, வம்பு பண்ண தான் வந்திருக்கேன். ஏ வம்பு பண்றா. அண்ணே கல்யாண, நீங்க பலசாலி தானே, ஆனா நீங்க பத்து அடி அடிச்சா நான் ஒரு அடியாவது அடிக்க மாட்டேன். ஒரு அடியா? அட்ரா பாக்கலாம். எங்க அட்ரா? இப்படி கேட்டா நான் அடிச்சிருவேன். அடிச்சிருவியா? அட்ரா சரி, இப்படி வாங்க, இப்படி நில்லுங்க. எனக்கு கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே இல்ல. என்ன முதலியம்மா? சும்மா சொன்னேன், இவன் கூட சண்டை போடலாமா? நமக்கு வேற வேலை இல்ல. எனக்கு மூளையில பழம் மாதிரி உனக்கு எலும்புல பழம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. நம்மள பாத்துட்டு வண்டி நிக்காம போயிடுமா? என்ன ஞாபகம் இருக்கா? போன நாடகத்தில் கூட என் கழுத்துல மாலை. சாரி சார், அன்னைக்கு நான் கொஞ்சம் கோமா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? அது உங்களுக்கு வேற வேலை இருந்தா தானே சும்மா சும்மா காத்தாட நிக்கிறாங்க, வாங்க போலாம். இல்ல, வங்கனூர்ல நாடகம் போடுறதுக்காக கார்ல வந்தமா. ஹாய், நீங்க கார்ல? கார்ல நீங்க கார்ல? கார்ல எங்க புழுகிறீங்க? வாங்க சும்மா போலாம். நோ டச். அங்க பாருங்க, கனவிருதான் நிஜமிருதான், உலகில் என்னை யார் வெள்ளுவார், என்னை யார் வெள்ளுவார். இன்ஜினுக்கு தண்ணி ஊத்திட்டு நாடகத்துக்கு போய் சேருங்கன்னு முதலாளி வண்டி கொடுத்தாரா? இவ இன்ஜினுக்கு தண்ணி ஊத்தாம தா ஊத்திட்டு வண்டியை கொண்டு போய் மரத்துல மோதிட்டான். மங்கனூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. இந்த பக்கம் எந்த வண்டியும் வரமாட்டேங்குது, அதனால மங்கனூர்ல நீங்க எங்களுக்கு இறக்கி விட்டு போனீங்கன்னா. இறக்கி விட்டுட்டு போறதா? இருந்து நாடகத்தை பார்த்துட்டு தான் போவேன். போலாமா? உங்களுக்கு நேரமாச்சு. எல்லாமே தலையில நடக்குதுப்பா. ஆமா, வரும்போது கார்ல வந்தான், கார் எங்க போச்சு? எவட்டா கார்ல குதிரையை கட்டினான? என்ன அடி? ஆமா, என்னை யாரு அடிச்சதுப்பா? நான் பார்த்தேன். பார்த்தியா? பார்த்ததுக்கு எப்படியா? அதற்கிட்ட ஒப்பனை அறை எங்க இருக்கின்றது? அங்க இருக்கிறது இடவர். அப்படிங்கறதுக்குள்ள டாப்ல ஏறி உட்கார்ந்துட்டியா? ஆமா, இங்க என்ன ஸ்டேரிங் எங்க? இதுங்களெல்லாம் கூட்டிட்டு போகணுமா? போகணும், போடா. நீ எப்ப பிள்ளைங்க வந்தாங்க? அத்தா பாயும்
குத்துது. யாப்பா யாப்பா டிரைவர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஹலோ ஹலோ, என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? தமிழ் தெரியாதா? பெரிய வெள்ளைக்காரி தானே. பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கே, இங்கிலீஷ் தெரியணும் நினைச்சேன். தெரியாது. சாரி, தங்களின் பெயர் என்ன? முத்து. கேசா? எஸ். நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. கிடைக்குமா? உங்கள் பேர்? பூங்காவனம். பூங்காவனம். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. முத்து, முத்து. என்ன முத்து? இந்த அம்மா இங்க உட்கார்ந்தா ஒண்ணு விட்டு முடியாது, எடுத்து கதை பண்ண சொல்லுங்க. அக்கா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த பக்கம் வாங்க வாங்க. ஆமா, ரொம்பதான் லுள்ளு பண்றாங்க. யப்பா டிரைவர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அம்மா பாத்து ஏன் மேல பற்ற போகுது? இத பாருங்க, தூரம் தள்ளி நோட் வச்சுங்க. ஆமா, இவர் பெரிய மன்மதுரு. ஆமா, இவர் பெரிய ரத்தி தேவி. முஞ்சிய பாரு. அவ முஞ்சி கண்ண, அவ கண்ணை பார்த்தாலே போதும், அவ சிலுத்துக்குவான். என்ன ஏமா, என் பாட்டுங்க வேலை செய்ய விடுங்க. அனாவசியமா ஏன் ஒம்பு கெடுக்குறீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்குதான் தொந்தரவு. நேரத்து போய் டிராமா போட முடியாது. ஆமா ரங்கு, ஒத்திகைக்கு நேரமாச்சு. அவர்கிட்ட வம்பு வச்சுக்கோ. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? இந்த ஆள் கிட்ட வம்பே வேண்டாம். சார், நான் இங்க கொஞ்சம் உட்காந்துக்கலாமா? தேங்க்யூ. அம்மா 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 அப்பா. டேய் வளையாபதி, ஏன்டா நெளியிற? சும்மா இருந்தா இதெல்லாம் போய் ஓட சொல்ல முடியுமா? என் கஷ்டம் என்னோட போட்டோம். யாப்பா டிரைவர், கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏ ஏனா, பொம்பளை எல்லாம் இருக்காங்கல்ல? பொம்பளைங்க இருக்காங்க. ஆமா, குதிரை ஒண்ணும் பண்ணாதா? குதிரை ஒண்ணும் பண்ணாதா? ஏன், நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, ஆத்திரத்தை அடக்கலாம். மூ ஏய் ஏய், இது வேற குத்துது. ஏப்பா டிரைவர், அங்க இருந்து ஒரு சந்தேகத்தை உண்ட கேட்டுட்டு வரேனே, ஒரு வார்த்தையாவது பதில் சொல்றா. நீ கேட்டு சொல்லு. ஆமா, காருக்கு எதுக்கு அச்சாணி? அவங்க ஆத்தங்கரை கூட்டிட்டு போகமா? அவங்க முத்து. சரி, எல்லாம் ஒண்டியில ஏத்த வேண்டாம் கேட்டா. விரல வைக்கிறதுக்கே அப்படி குளிர்ற, உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? விரச்சி விறகா போக வேண்டியதான். வெளியில நின்று ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். என்னடா ஹீரோ, ஜலக்கிரடையா? இதுவரைக்கும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தனா? எப்போ உன்னை பார்த்தேனோ அப்போவே உன்னைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் உனக்கு ஒன்றும் ஆக்ஷேபம் இல்லையே? சரி சரி, அவசரப்பட்டு ஒரு முடிவு பெற வேண்டாம். நாடகம் முடிஞ்சதும் நீ மட்டும் தனியாக என் வீட்டுக்கு வந்தா அதுவே உன் சம்மந்தமாக நான் எடுத்துக்கிறேன். நேரம் பார்த்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுக்கு நாடகம்னாவோ நாடகக்காரங்கன்னாவோ பிடிக்காது. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கும். சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் காதில் தேனாக பாய்ந்தது. இந்த கன்னி பருவத்தில் நான் கேட்டறியாத கனிமொழிகளை, காணாத காதல் ரசத்தை என் காதில் ஓதி என்னை கனிய வைத்த கனிய முதற் அவர்தான். ரஞ்சிதம், ஏ தோழி, உன்னை தானே. ஹேய், நீ என்ன சொன்னது நான் மறக்கலங்கிறேன்.
நீ சொன்ன கரெக்ட் தாமா. இப்ப ஒத்திக வேற நடந்துட்டு இருக்குதுங்கய்யா. அது முடிஞ்ச உடனே நானே பேசி பேசி அனுப்பி வைக்கிறேங்கய்யா. நீங்க போங்கய்யா. இப்போ ஒத்திக முடிட்டோன்னு சொல்லுவேன், அப்புறம் நாடகம் முடிட்டோன்னு சொல்லுவேன், அப்புறம் நாடகம் முடிஞ்சு பொண்ணு ஓடி போயிட்டோன்னு சொல்லுவேன். ஏங்க நீ இதெல்லாம் நமக்கு சரிப்படுங்கிற? ஆணையருங்கள் மன்னா ஆணையருங்கள், என் வீரத்திற்கு பரிசு கிடைக்க போகிறது. கிடைக்காது. எதை வைத்து அப்படி சொல்லுகிறாய்? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனது டைலாக் நல்லா இருக்க, நம்ம டைரக்டர் இப்படி எழுத மாட்டாரே. வர்ற வழியில முத்து சொன்னது, நீ எல்லாரும் போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு எங்க ஆடு பொங்கலாக்கு வந்து சேருங்கிற. ஏய் நீ வண்டி எடுங்கிற. ஐயா அதுக்கு இத்தனை பேர் எதுக்குங்க ஐயா? நான் இது வரைக்கும் தோத்து பழக்கம் இல்லைங்கிறேன், யார் போனாலும் நான் இருக்கணும் இல்லைங்கிறேன். வர்றேன். பாருங்க பாவம் பொண்ணுங்க ஏதோ ராமா போட்டு பொழிச்சு இருக்காங்க, அவங்களே போய் சமாதானமா போயிடுங்க. சமாதானம் பேச வந்து அடிக்கிறீங்களா என்ன? ஓஹோ, ஏய் என்னடா 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 என்னடா? டேய் யார பாத்திர டேய்? என்ன திருப்பி பழக்கமே கிடையாது. அவங்க ஊரு அவங்க ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. ரங்கநாயக்கு நீங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. யார் வந்து என்ன பாத்தலாயிருமா? முத்து, யார் கையும் ரங்கநாயக்கு மேல படக்கூடாது. முதல்ல நீ அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. அப்ப நீங்க என்ன? நான் பாத்துக்கிறேன். நிஜமா? முத்து, சரி.
நோ டச்சிங்க. ஐயோ ரொம்ப தான் அழுத்திக்காத. என்ன விஷயம் என்ன
நீங்க ஏதாவது சொல்லுங்க. நம்ம சாத்தியம் பார்த்தாலே பயப்படுறாங்கப்பா. என்னப்பா என்னப்பா எனக்கறியாம் இது திருவனந்தபுரம் மகாராணி அல்லே. ஞா கழிஞ்ச பிராவசம் திருவனந்தபுரத்தை கண்டாயில்லே. நம்ம கடைக்கு வந்தது மகாபாகியமான போது யாரு சொல்ற? என்ன சொல்லிக்கிட்ட? திருவிதாங்கூர் மகாராணி நம்ம கடையில் வந்தது நம்ம பாக்கியம். ஐயா இது மகாராணி இல்லையா? நாடகக்காரி மகாராணி வேஷம் போட்டிருக்காங்க. எந்த இயாள எந்த என்னது? ஆர மகாராணி இது. ഇയാൾ എന്റെ സംസ്ഥാനത്തിൽ പണിക്കാരനാണ്. വിശക്കണമെന്ന് പറഞ്ഞു. ഇയാൾക്ക് വേണ്ടി ഇവിടെ വന്നതാ. എന്ത് ഭാഷയും പേസുറാങ്ക? ആ ഊരുക്കൂറകരവങ്ക തന്നെ പണിക്കാരാണെങ്കിൽ താരെ ഇരിക്ക്. മഹാറാണി നിങ്ങൾ വന്നാട്ടെ, നിങ്ങൾ വന്നാട്ടെ. மகாராணிக்கு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு டீ கொண்டாங்க. டீ 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 டீ. ஓ சாயா. ஆமா போயா. ஒரு பணிக்காரனை போல அல்ல, ராஜாவினை போல உண்டு. ராஜாவினை போல ஆயா
காசு கேளியா, காசு. என்ன காசு? காசு கேளு. எந்த மகாராணியத்தை காசு ஒதுக்கணும்? எந்த விசாரிச்சு? வள்ளல் பரம்பரை பித்தளை அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. சொன்னம் சேச்சி, இது நோக்க சொன்னம். யோ, அத்தங்கம் இல்லையா? பித்தளை, பித்தளை. அதே 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 மகாராணி என்னென்ன தீர்க்காயுசாயிட்டு இருக்கட்டே. தம்பிராட்டி நன்னாயிருக்கணும். சந்தோஷம் மகாராணி, சந்தோஷம். என்னையா, நல்லா சாப்பிட்டியா? ஏதாவது பேச, லோட் லோடான ஏதாவது பேசிட்டே வருவேன். இப்ப என்ன உண்மையே பேச மாட்டேன்றா? நான் மகாராணி கிட்ட எல்லாம் பேச மாட்டேம்மா. பாத்தியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். பயங்கரமான ஆளியா நீ. அண்ணே, 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 கொஞ்சம் நில்லுங்க. இது எந்த ஊரு? மணி பந்திரண்டு. இது எந்த ஊரு? ஓ, இது போர்னே. ஆட்சி பண்டகிட்டல முடிச்சிட்டா. ஓ ஐயோ, என்ன நினைக்க தெரியாதா? மிஸ்ஸே பா, இருக்கிற மிஸ்ஸே பிச்சிடுவேன். சரி, என்ன? ஓ, இதா குலுவாடி. குலுவாடி? உங்க ஊரு குலுவாடி? எங்க ஊரு கள்ளிப்பட்டி. ஐயோ, பட்டினா நாய். எப்படி போறோம்? எந்த பட்டியா? பட்டி, பட்டி, கள்ளிப்பட்டி. ஏன் பட்டியா இருந்தா? ஊர் விட்டு ஊர் வந்து பாஷ தெரியாம யார் கேக்க தெரியாத பிச்சாரா போச்சு. யார் கேக்குறது எப்படி கேக்குறது ஒண்ணுமே புரியல. நீ ஒரு உண்மை தரு. என்ன சொன்ன? நீ வழி கேட்டல, அதத்தான் இந்த ஊர் பாஷையில சொன்ன. அப்போ கள்ளிப்பட்டி போறது எப்படி கேக்குறது? இறுக்கி அணைச்ச ஒரு உண்மை தருமோ. இதுல கள்ளிப்பட்டியே வரலையே? அது இறுக்கி அணைச்சுனா கள்ளிப்பட்டின்னு அர்த்தம். ஓஹோ, இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தரும். ரொம்ப அழகா இருக்கீங்க. இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். நானும் ஒன்னும் நடக்கும் இல்ல, திருச்சு போகுது நல்லது. இதே சின்ன பசங்க விவரம் போதிருக்க. நல்ல மோனிலே தாய்க்குலம் குழந்தையோட இருக்காங்க, இவங்க கிட்ட தான் கேட்கணும். அம்மா வணக்கம். வணக்கம் பையனா. அழகா இருக்கா? இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும். எந்த இறுக்கி அடிச்சு ஒரு உம்மை தரும்? என்ன தப்பு பண்ண? ஊருக்கு ஒளி தலையா கேட்டேன், அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே. எறும்பெல்லாம் கிடைக்குது, இறக்கி விடுங்க. ஐயோ, குழுவாடின்னு தரத்தின் பேரான ஞாபகம் பண்ணது. உப்ப கொடுக்க ஞாபகம் பண்ணிட்டு. நேராவே, இவன் பெண்ணுங்களோட மாத்திரமல்ல, என்னோடும் ചോദിച്ചു. உமா எது? நின்னோடும் ചോദിച്ചു. அவர்கிட்டயும் ஒளி கேட்டேன். சொல்லு, சொல்லு. அங்கேரே அது ஞான எங்க விசுவாசிக்கும்? ஐயோ,
இது இது ഞങ്ങളുടെ വിവാഹ മോതിരമാ നിന്റെ ഭർത്താവാണെങ്കിൽ വെറുതെ വരണമെന്നുണ്ടോ പൈത്യം ചൊല്ലിട വേണ്ടിയതാ അങ്ങേര് കുറച്ച് പ്രാന്തനാ പ്രാന്തോ അതെ ഇയാൾക്കോ അതെ ഒരു പ്രാന്തനാ നമ്മൾ കേട്ടു ആ പ്രാന്ത് പ്രാന്ത് ഇയാൾ അടിച്ചുടേ ഏയ് അജേ പച്ച പച്ച ചപ്പാക്ക நீங்கள் நாலு ஆட்களருமா கிழக்கோட்டில வயலுக்கு செல்லணும் சரி நீங்கள் நாலு ஆட்களருமா படிஞ்சேர தெங்கன் தோப்புக்கு செல்லணும் குறைச்ச ஆட்களர் ஷொர்ணூர் வாழைத்துறைக்கு செல்லணும் காப்பி வேணுங்களா நாங்க இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்ததுங்களாக்கும் கொண்டு வாங்க போங்க தூங்கி எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வரா பாரு ஏனுங்க எனக்கு மட்டும் கொண்டாடாதீங்க இங்க மொத்தம் 17 பேர் இருக்கானுங்க ஏ கரெக்ட் இல்ல எல்லாத்துக்கும் கொண்டு வாங்க ஏ மாதவா என்னெல்லாம் பணி ஒண்ணும் நடந்ததில்லோ நீ ஏதெல்லாம் பணிக்காரன் விழிச்சிட்டு போயிரு ஐயா வணக்கம் நமஸ்காரம் யாரும் நீங்கள் என்ன வேண்ட ஐயா வணக்கம் ஓ தமிழா நல்லா இருக்கீங்களா என்ன வேணுங்க ஐயா நான் உனக்கு கேக்குறத கருத்து நீங்க தான் சொல்லுங்க கேளுங்க அது கேட்ட பிறகு அடி கூடாது துப்ப கூடாது ஒண்ணும் செய்ய கூடாது அப்படி என்ன கேட்க போறீங்க சும்மா கேளுங்க பரவாயில்லையா பரவாயில்ல கேளுங்க இருக்கி அழைச்சி ஒரு உமை தரும் போய்க்கோ ஜோலி நோக்கம் போ ஏய் போய்க்கோடா என்ன கேட்டீங்க ஒண்ணும் செய்ய மாட்டீங்க ஒண்ணும் செய்ய மாட்டேன் கேளுங்க சும்மா கேளுங்கண்ணா இருக்கி அழைச்சி ஒரு உமை தரும் குழுவாளில்லே மட்டும் மல்லோ தட்டி தட்டி வந்த தர
ரொம்ப நல்லவங்க ஆனா என் மாமா தான் இப்படி தினம் தினம் செத்துட்டு இருந்தேன் என் அக்கா அங்கிருந்து ஓடி வந்ததா இந்த டிராமா ட்ரூப்ல சேர்ந்து பேஷெல்லாம் போட்டு என் மாமாக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் நீயும் என் கூட அங்கே தங்கிடு
ஆனா ஒண்ணு என்ன? எஜமா கல்யாணம் ஆகுற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது இருக்குல்ல, அது யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு இது இருக்கு? ஐயோ ஒண்ணும் இல்லையா? என்ன 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 இருக்கு? அதான் உங்களை நம்ப கூடாதுங்கிறது. ஆனா நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். ஐயோ என்னாச்சு? உடம்புல ஒரு மாதிரி பண்ணுதே. நாடகம் முடிஞ்சதும் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வந்தீனா அதுவே உன் சம்மந்தமா நான் எடுத்துக்கிறேன். Thank you.
கண்ட பரதேசி கட்டி பிடிக்க உனக்கு வெக்கம் இல்ல? இல்லை, இவர்தான் நான் கனவில் கண்ட மன்மதர். மன்மதரா? மண்ணா கட்டி எதை வச்சு இவனை மன்மதன் சொல்ற? அதே ஒல்லி, அதே பொட்டு, அதே அழகான முடி. முடியா முடி? இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரும் முடி வெட்டிடுறேன். மணப்பார அஜிச்சக் ஜிஞ்சிச்சக் மாடு கட்டி அதன் அதன் மாயாவரோ ஏறு பூட்டி அதன் அச்சக் அதன் ஒய காட்டு உழுது போடு செல்ல கண்ணு. வேறு நீ எது மேல உசுர வச்சிருந்தியோ அத ராத்திரியோட ராத்திரி அறுத்துட்டு போயிட்டாயப்பா. கவலைப்படாதீங்க நாதா, உயிர் போனாலும் சிங்கம் சிங்கம் தான், ஒட்டி போனாலும் மன்மத மன்மதன் தான். எனக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. என்னைக்கு நீங்க தான் என் மன்மதன். ஏதோ பெரிய சாமியார் மாதிரி தெரிஞ்சுக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. புரியலையே. இந்த ஜடம் புரியாதவங்களுக்கு ஒரு புதிர், புரிஞ்சவங்களுக்கு ஒரு புயல். உங்களை புரிஞ்சவங்க யாருங்கய்யா? இந்த வீட்டு எஜமானி அம்மா. அம்மா வீட்ல இல்லங்க. எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. எதுக்கு கோயிலுக்கு? எதுக்கு போவாங்க? சாமிய பார்க்கதா? அப்ப இவரு சாமிய உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே தேடுறாங்க. என்ன வேலை செய்ய முடிக்க பார்த்துருக்கீங்க? உங்க வேலை செய்யுங்க.
நாம கொஞ்சம் வெளிய போட்டா எல்லாரும் குளு விட்டு போகுது ஏஜமா. அதான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது. ஆ நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயா இந்த உலகத்துல எல்லாருமே பைத்தியங்க தான். சிலருக்கு படம் பைத்தியம், சிலருக்கு பொம்பளைங்க பைத்தியம், சிலருக்கு பதவி பைத்தியம், உனக்கும் மாம பொன் மேல பைத்தியம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? ஐயா காணுமே. நீ
சிரித்தால் தீபாவளி. மன்மத வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இங்க வந்தா திருநேருக்கு பூஜைகள். இங்க வரம்னா எங்க போனா வந்துருவா? தீபாவளி பரிசு வேற கொடுக்கணும் இருக்கா? எப்படி வந்துருவா? நான் உன்னை விட மாட்டேன். நான் எவ்வளவு பயங்கரமான ஆள் தெரியுமாடா? ஐயோ, அதுவா இருக்கும். இவன் இங்க வரான். ஐயோ, அரைமணியாவது நூறு மாதிரி இருக்கு, கால வலிக்குத. எங்க போனா? இங்கிட்டு தானே வந்தான். ஆ, நீயா? ஆ, ஐயோ, தேலை தேடி வந்த இடத்துல தேனா அன்பே. அய்யோ, நிஜமா? என்னது இது? நேரத்தில் நிஜமா எங்கேயும் வந்தாங்க? தேவையில்லாம எக்கச்சக்கமா வந்து மாட்டிக்கிட்டமே, இனிமேல் எவனையும் தேடி வரக்கூடாதுப்பா. யஜமானிமா எங்கேயும் வராங்க? ஆய், யஜமாவை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. யாரு யாருக்குடா தீபாவளி பரிசு கொடுக்கிறது? வாங்கடா வெளியே, வாங்க வெளியே, இல்லனா சுட்டுடுவேன். யாரு என்னத்தானா?
சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது கடல் வண்ணம் வானின் வண்ணம் கரு வண்ணம் தானே கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் நானே மருதாணி பூசாமல் சிந்திக்கின்றேன் நானே சுந்து விழி கண்டாலே சக்குதடி தன்னாலே Thank you.
கும்பிட்றேன் ஐயா. என்ன ஞாபகம் இருக்கா ஐயா, 15 வருஷத்துக்கு முன்னால் காசியில் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வேணையா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டேன் ஐயா. நீங்க எங்க இருக்கீன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஐயா. அடியனுடைய காணிக்கை. என்ன இது? இதை வச்சுட்டு இந்த ஜடம் என்னையா பண்றது? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொல்லாம ஐயா, இந்த உலகத்துல இது இல்லாம உயிர் வாழவே முடியாது ஐயா. இதை வச்சு எது வேணா வாங்கலாம் ஐயா. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க ஆசீர்வாதத்துல எல்லா வசதியும் இருக்கு ஐயா, ஆனா வாழ்க்கையில எனக்கு நிம்மதி மட்டும் இல்லையா. இதை வச்சுட்டு உலகத்துல எது வேணும்னாலும் வாங்கலாம் சொன்னீங்க, நிம்மதியை வாங்கிக்கலாமே ஐயா. எல்லார் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி எப்படியா வரும்? உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அளவா வச்சுக்கிட்டு மிச்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நிம்மதி தானா வரும்? இந்த பணத்தை சேர்த்துட்டே இருப்பால அவன் நிம்மதியே இருக்காது. புண்ணியத்தை சேர்த்துட்டே இருப்பால அவனுக்கு தான் நிம்மதி. ஆமா, வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போக போறது இல்ல, நடுல என்னையா எந்த 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 பாப்பா இதை எடுத்துட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போ. என்ன வேணும்? சாமியா? பார்த்துட்டீங்களா? போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. அதான் சாமி. சாமி சொல்லிட்டு வந்துருங்கப்பா, போச்சு வச்சு போறேன். அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் ஐயா. வணக்கம். உனக்கு என்ன ஐயா வேணும்? ஐயா, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு இருக்கேன். பண்ணிக்கோ. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? என் எஜமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே இந்த வேலைக்காரை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால என் எஜமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நீ விரும்புறதே உன் முதலாளி விரும்புகிறானே? ஆமாம்யா, அவர் கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமே தானே தமாஷே இருக்கு. அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல. வீட்டுக்கு போய் பார், எல்லாம் புரியும். ஒரேயா பட்டாளத்தோடு நீ எக்கடா
இருக்கோ இக்கடு நான் பேரு ராயுடு எஸ்பி பிரதாப் ராயுடு நான் ஊரு சித்தூரு இது நான் மருதலு அந்த மீ தமிழ் மச்சினிச்சி ஏ மச்சினிச்சி அம்மலு இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம நீ இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாது அந்த அம்மையை நான் வதலேமட்டுனோ வதலேஸ்தா மச்சினிச்சி உன்னை விட்டு ஆச்சு தமிழ்நாடு லோபல నేను పెట్టను బాబు ఒక స్మైల్ రిక్వెస్ట్ నాకు ఈ కళ్ళ జోడి ఈ చుట్టా లేకపోతే మన చిత్తూరు డిస్ట్రిక్ట్ లో నాకు రెస్పెక్ట్ లేదు తీసుకోనా
வண்டி ஸ்டார்ட் செய்யறா பதண்டி. அவங்க வீட்டு பொண்ணு அவங்க கூட்டு போக வந்திருக்காங்க, அனுப்பி வைக்க வேண்டியதானே. நமக்கு என்ன வேற வேலைக்காரங்களே இல்லையா? அந்த பொண்ணுக்காக நீங்க ஏன் கலாட்டம் பண்றீங்க? இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னடா பண்றது? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதம்மா. என்ன ஒண்ணும் ஆகாது? அந்த ஆளு முகத்தை பார்த்தாவே சரியில்லை. முதல்ல அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அது எப்படிமா முடியும்? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே ரங்கநாயக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஒத்துக்குவீங்களோ மாட்டீங்களோ தான் இத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொல்லல. என்னடா சொல்ற? அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பத்மினி இல்லையா? என்னமா சொல்றீங்க? இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. நீங்க தாகத்துக்கு தான் தண்ணி கேட்டீங்க நினைச்ச மாமா. கை கழுவிட்டீங்க, பரவாயில்ல மாமா. அவசரப்படாதம்மா, நான் அவங்கிட்ட சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இல்ல, இதுல எனக்கு பெரிய வருத்தமே இல்ல. பாருங்க, எனக்கு வெக்கலே வரல. ராஜா, உன் மாமாவை பத்தி உனக்கு சரியா தெரியாதுப்பா. அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடந்தாலும் சரிம்மா, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது ரங்கநாயக்கோட தான். இல்ல எனக்கு வாழ்க்கை இல்ல. ரங்கநாயகி மாமனை ஏன் அடிச்சா? ரொம்ப சப்போர்ட் பண்ற ரங்கநாயகி சக தொழிலாளினா? அது இல்லைங்க, அந்த பொண்ணு முத்து விரும்புதுங்க, அதனால இருக்கும். ஏன்டா அதை என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே ஒரு பரதேசியை பத்தி சொல்றதுக்கு அடிச்சுக்க, அதான் அந்த வேலைக்காரிய பத்தி சொல்லல. சரி, என்கிட்ட சொல்லல, உன் முதலாளிகிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. நாளையில இருந்து உன் பதவி உயரணும், அதுக்கு உன் முதலாளிகிட்ட எவ்வளவு கதை கட்டணுமோ கட்டு. ரங்கநாயகி எங்க? இப்பதாம்மா பின்னால போனாங்க. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுதுட்டு உட்கார்ந்துருக்க? எனக்கு என் மாமனை பத்தி நினைச்சதா பயமா இருக்கு. இப்ப நான் இருக்கிற இடம் கூட அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ அவர் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. நாளைக்கே அவனையாவது கூட்டிட்டு வந்து என் கட்டுல கட்டாய் தலை கட்ட சொல்லுவாரு, தெரியுங்களா? அப்படிதான் நடக்காது ரங்கநாயகி. இது பாருங்க, உங்களை தவிர எப்பேற்பட்ட ராஜகுமார வந்தாலும் சரி, அவன் என் கழுத்துல கட்டுறது தாலி கயிறா இருக்காது, தூக்க கயிறா தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணி மாட்டேன் சொன்னேன். இதை பாருங்க, எனக்கு உனக்கு நல்லா தெரியும், எனக்கு தாய் தகப்பன் தெய்வம் எல்லாம் என் முதலாளி அம்மா யஜமான் தான். என் யஜமா கல்யாணம் வந்து உடனே கல்யாணம் பண்ணி சொல்றேன்ல. ஆமா, யஜமா யஜமா யஜமா, எப்ப பார்த்தாலும் யஜமான் தானா? அவர் கடைசி வரைக்கும் கல்யாணமே படிக்கலன்னா நாங்க கல்யாணம் படிக்கவே மாட்டோமா? ரங்கநாயகி, நான் சொல்றது கேளு. கல்யாணம் பாத்தீங்களா மாலி, அந்த பொண்ணு முடியாது முடியாதுன்னு சொல்லுது, முத்து கொண்டுடுவேன்னு சொல்றான். அந்த பொண்ணு வேற யாரையும் மனசு நினைச்சுக்கிட்டு போல இருக்கு, அது தெரிஞ்சிருந்தும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி வற்புறுத்துறான். இல்லைன்னா கொலையை பண்ணிடுவேன்றா மாலி. பாவம், அந்த பொண்ணு தினம் செத்து செத்து பொழைக்குது. இது பாருங்க, நாளைக்கு முதலாளி அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலன்னா நான் உங்க கூட பேச மாட்டேன், உங்க முகத்துல முடிக்கவும் மாட்டேன். இத பாருங்க ரங்கநாயகி, விடாம தரத்தான் பாருங்க. இது என்ன முதலாளி, இது போல இன்னும் எவ்வளவோ இருக்குது. உங்க உப்ப துணிட்டு உங்களுக்கே துரோகம் செய்யறான்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுங்களா? சரி, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சொல்ற
நீங்க டிராமா கூத்து நாளஞ்சி சொத்தெல்லாம் டிராமா காரர்களுக்கே அள்ளி கொடுக்குறீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லி பாதி சொத்தை அவன் பேர்ல எழுதிக்கிட்டாமோ அதில் புள்ள மாதிரி நடிச்சு உங்களை அம்மாவை எப்படி ஏமாத்திட்டான் பாத்தீங்களா? எத்தனை தைரியம் இருந்தா என் குதிரை மேல கை வைப்ப? என் வண்டியில ஏறுறதுக்கு யாரா உனக்கு அதிகாரம் கொடுத்தது? நான் தான் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தேன். என்ன அப்படி கூப்பிடாத, இனிமே உன் கை அந்த வண்டியை தொடக்கூடாது, உன் கால் இந்த மண்ணில் படக்கூடாது, நீ என் பார்வையிலே இருக்கக்கூடாது. நீ செஞ்ச துரோகத்துக்கு நான் உன்னை உயிரோடவே கொடுத்திருப்பேன், ஆனா நீ என் கூட இருந்த பாவத்துக்கு நான் உன்னை விட்டு வைக்கிறேன். மரியாதையா வெளியில போயிடும். யஜமா, நான் என்ன தப்பு பண்ண? பேசாத, எனக்கு ஒண்ணும் புரியல யஜமா. ஏய், என்னடா பாத்து சும்மா நின்றுட்டு இருக்க? இவன் அடிச்சு தூக்கு வெளியில போடுறான். முத்து இல்லாம வண்டி தனியா வந்திருக்கு. வா. நானே கழுத்தை பிடிச்சு வெளியே தள வேண்டியதா இருக்கும். விடை தருவார் எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ? ஏனென்று கேட்கவும் ஆதி இல்லை, ஏழையின் நீதிக்கு கண் உண்டு பார்வையில்லை, பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும், பசுவினை பாம்பு என்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவ முடியும்.
என்ன நடந்துச்சு முத்து? எங்க தேனப்பா? அம்மா இங்க வா. என்ன நடந்துச்சு முத்து? எங்க சொல்லுடா முத்துவே. ஐயா அடிச்சு விரட்டிட்டாரம்மா.
விவகாரமா இருப்பாளோ நினைச்ச ஜமீன்தார் பொண்டாட்டியே போயிட்டாள், அதனாலதான் போனது விவகாரம் இல்ல, அவ பெத்து போட்டு போனதுதான் விவகாரம். தத்தெடுத்த ஓன் புள்ளதான் சொத்துக்கு வாரிசுன்னு நீ நினைச்சா அது ஓன் தப்பு. ஜமீன்தார் மண்டையை போட்ட உடனே இந்த மொத்த சொத்துக்கு வாரிசு அவன் பெத்த புள்ளதான். அப்புறம் உன் கதி, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சோட கதி, அப்புறம் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற என்னுடைய கதி என்னம்மா? அவளை யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? முட்டாளுக்கு ஒரு வழி, இந்த அம்பலத்தானுக்கு ஆயிரம் வழி. வாங்க. வேலையை பாருங்களா, ஐயா பூஜையில் இருக்கார்ல. இளவசமா 100 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு கல்யாண பரிசா நிலப்பத்திரம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா மத்த வேலையை பார்க்கலாம். திவான் அவர் கல்யாண வேலையை கவனிக்க போயிருக்காரு. Thank you.
என்ன நடந்தது, ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஐயா, கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க ஐயா நீங்க. உங்களுக்கே ஒரு துரோகம் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியல. அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சு துரத்துறாங்க ஐயா. எனக்கு துரோகமா? என்ன சொல்றீங்க? கல்யாணத்தன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் தாய் வீட்டு சேதனமா நீங்க கொடுத்த நிலப்பத்திரம் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. ஏன் அந்த இடம் பூரா எதுவுமே உங்க பேர்ல இல்லைங்க ஐயா? வேற யார் பேர்ல இருக்கு அந்த நிலமெல்லாம்? நீங்க உயிருக்குயிரா உடன்பிறப்பா நினைச்சிட்டு இருக்கிற உங்க சித்தப்பா மக ராஜசேகர் பேர்ல இருக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்கய்யா, இன்னும் எவ்வளவோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. நீங்க எங்களுக்குன்னு கொடுக்கறது எதுவுமே ஒழுங்கா எங்களுக்கு வந்து சேர்றது இல்லைங்க ஐயா. இனிமே எங்களால் எந்த தப்பு நடக்காது. கொஞ்சம் மேலே வாங்க. திவான், 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 இளைஞர்களுக்கு என்ன சேரணுமோ அதை சேர்த்துடுங்க. ராஜசேகர், நாங்க உங்களை எங்க சித்தப்பார் மகனா பார்க்கல, எங்க கூட பிறந்த சகோதரர் தான் பார்த்துக்கிட்டோம். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நாங்க உங்களுக்கு என்ன செய்யல? எங்களுக்கு வாரிசு இல்லாததுனால உங்க குழந்தைய எங்க வாரிசா தத்தெடுத்தோம். விதியோட விளையாட்டு அந்த ஆண்டவனுடைய கட்டளை. என்னுடைய மனைவி அந்த மகராசி போகும்போது எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுத்து அவ போயிட்டா. கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குற பழக்கமே எங்க பரம்பரையில் கிடையாது. என்னைக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்ததோ அன்னைக்கே எங்க பூரா சொத்தியும் உங்க குழந்தை பேர்ல எழுதி வச்சிட்டோம். உங்க குழந்தை பேர்ல இருக்கிற எந்த சொத்தையும் எடுத்து நாங்க தானம் செய்யல. பரம்பரை பரம்பரையா ஏழைங்களுக்கு தானம் செய்யறதுக்காகவே எங்க பேர்ல எழுதி வச்சிருக்கிற 100 கிராம சொத்தை எடுத்து தான் இதெல்லாம் செஞ்சோம். இப்ப அதையும் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறோம். இது உங்க பையன் பேர் எழுதி வச்சிருக்கிற உயில். இது ஏழைங்களோட உயிர். ராஜசேகர் அவர்களே, நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் போறே ஐயா. அண்ணே, எங்க போறீங்க? உலகம் ரொம்ப பெருசம்மா. ஏதோ பணத்தாசையில தப்பு செஞ்சுட்டாரு. எங்களுக்கு இந்த சொத்து சுகம் ஒண்ணு வேண்டான்னு எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. நாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திருப்பி வாங்குறதே இல்லம்மா. அண்ணே, நீங்க ஒரு முடிவெடுத்தா அது யாரால
வாழ்க்கையிலையும் மாத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கடைசியா நான் ஒண்ணு கேப்பேன், கொடுப்பீங்களா? இனிமே கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட என்னமா இருக்கு? உங்க குழந்தை, உங்க குழந்தைய வளர்த்தாவது நாங்க செய்த பாவத்துல கொஞ்சமாவது தீர்த்துக்கிறோம். அந்த பாக்கியத்தையாவது எங்களுக்கு கொடுங்க. ஆனாவன், இந்த குழந்தை அன்புள்ள பண்புள்ள ஒரு சாதாரண மனுஷனா வளர்க்கணும். பணத்தோட நிழலை இவன் மேல படக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் இவன் யாருங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. இது எம் மேல சத்தியம். ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, நான் ஏமாந்துட்டேப்பா. இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. அவர் போட்ட பிச்சையில ஒரு பங்கு தான் பாய்ந்த ஜமீன். பெரியவர் இப்ப எங்க இருப்பாரு? அரசனா இருக்க வேண்டியவர் அரச மரத்தடியில் இருக்காருப்பா. நான் எத்தனையோ முறை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆரம்பத்திலேயே நினைச்சேன், என்னடா அந்த ஜமீன்தார் மாதிரியே இந்த முத்து பைய இருக்கானேன்னு சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. என்ன ஏமாத்திட்டா? என் தங்கச்சி என்ன ஏமாத்திட்டா? குழந்தை செத்து போச்சுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டா? விடமாட்டேன், விடமாட்டேன். இனிமே நான் ஏமாற மாட்டேன். டேய் வாட, நம்ம மாப்பிளையை தீர்த்து கட்டுவோம். ஐயா ஜமீன்தார போய். யாரா ஜமீன்தார்? பைத்தியக்காரா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட சட்டம் தெரிஞ்சவன்டா இந்த அம்பலத்தான். நாளைக்கே இந்த முத்து எங்க அப்பனை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க சொன்னா சொத்து பூரா முத்துக்குடா. அதுக்கு முன்னாடி உங்க முதலாளிய ஒரே போடு, பழைய முத்து மேல போடு. அப்புறம் பாரு, ஊர் ஜனங்க ஜமீன்தார கொண்டுட்டாங்க, அவனை அடிச்சே துரத்துவாங்க. கூட்டத்துல நம்மளால விட்டு அவனை அடிச்சு கொண்டுடு. அப்புறம் சொத்து பூரா வாரிசு இல்லாத ஒரே தங்கச்சி.
தங்கச்சும் கொஞ்ச நாள்ல மேல அனுப்பிச்சிருவோம். அப்புறம் இந்த அண்ணன் தாண்டா மன்னன், நீ தாண்டா தளபதி. அவ செத்ததுக்கு சாட்சி வேணா, செருப்பு கை. இப்ப அவனை தூக்கி போடு, ஒரு எலும்பு தேரக்கூடாது. Oh!
நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன், உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு எனக்கு வர வர என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிலது புரியாம இருக்கிறது நல்லது. அம்மா நிலுங்க, ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது என்கிட்ட இல்ல முத்து. என்னங்க நீங்க இந்த அனாதைய, நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வேற யாரு பண்ணுவாங்க? உங்க அப்பா. ஆமா முத்து, என்ன காப்பாத்தணும் உங்க அப்பா தான். என்ன சொல்றீங்க ஏஜமா? கவலைப்படாதப்பா, அவர் எங்க இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். Bye.
உன்னை இப்படி பாக்குறதுக்கு எத்தனை வருஷம் தவ இருந்தேன்பா. முத்தே, என்ன என்ன இது சுவாமி? என்னப்பா நந்தா? ஓ சுவாமி, சுவாமி என்ன இது கோலம்? நான் டாவடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு அந்த கருப்புக்காக கவிட்டு போயிட்ட பேமானி. சாமி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேசக்கூடாதுல்ல? ஆமா சாமி, இதுக்கெல்லாம் போய் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இனிமே வருத்தப்பட மாட்டேன். நீ என்ன சொல்லுவியே? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கு இதுதான் கிடைச்சது. ஆசீர்வாதம் வாங்கிக்க. உன்னை யாராலும் அசைக்க முடியாது. ஏய் தேனப்பானந்தா. எப்பவுமே நீதான். இந்த முத்து எப்பவுமே என்னைக்குமே எல்லாருக்கும் ஒரு சேவகன் தான். நீங்க தான் எனக்கு ஏஜமா. முதலாளி, முதலாளி, முதலாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு? உப்பறிக்க கோளறி எதற்கு? பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு? ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு.